ஹாய் வெல்கம் டு ஷாம்லாஸ் லைப்ரரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹாப்பி ரீடிங் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு பிரார்த்தனை அண்ட் எல்லோரும் புக் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து புக் படிக்க படிங்க நான் அட்வைஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை புக் ரீடர்ஸ் எப்பயுமே படிச்சுட்டே தான் இருப்பாங்க பிரச்சனையே இல்லை வந்து இன்றைக்கி வந்து எந்த ஆத்தர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னபோது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டான ஒரு ஆத்தர் ஃபீமேல் ஆத்தர் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபேவரட் ஃபீமேல் ஆத்தர்ஸ் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் சுதாமூர்த்தி அவங்கள பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல பேச போகிறேன் அவங்களோட புக்ஸ் அவங்க புக்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் சுதாமூர்த்தி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ன தெரியல பட் இஸ் எ பாப்புலர் ஷீ இஸ் அ பாப்புலர் ரைட்டர் அவங்க க கர்நாடகாவை சேர்ந்தவங்க ஷிகாங் அப்படின்ற ஷிகாங் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க அவங்க வந்து ஒண்டர்ஃபுல் ரைட்டர் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் வந்து விஷயங்கள் சொல்ல வரதும் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுடைய ரைட்டிங் எல்லாமே அதில் அவங்களோட புக்கில் வந்து நான் த்ரீ புக்ஸ் வாங்கியிருக்கேன் ரெண்டு நான் ஃபிக்ஷன் புக்கு ஒன்று வந்து ஃபிக்ஷன் புக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் வரைக்கும் படிச்சுருக்காங்க அதை ரொம்ப வந்து பெரிய விஷயம் என்னென்னா அவங்க படித்த காலத்தில் அந்த காலேஜில் இவங்க தான் ஒரே ஒரு லேடி அந்த அவங்க கோர்ஸ் பண்ணமோ இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணமோ ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னும் போது அந்த காலத்தில் அதுவும் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து எல்லாமே செல்வசாதாரம் ஆயிடுச்சு அப்போ அவங்க படித்த காலத்தில் வந்து ரொம்ப எதிர்ப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு பட் அவங்க ஃபாதர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு அதில் வந்து அவங்க எப்படியோ ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க வந்து படிக்கும் போது ஏன்னா ஃபுல்லாக ஜென்ஸ் அவங்க மட்டும்தான் ஒரே லேடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பர்ஸ்னலான சில விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க புக்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்களோட இன்டர்வியூஸும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மோர் நாலேஜபிள் அண்ட் ஆல்சோ வந்து என்ன டவுன் டு எர்த் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி சுதாமூர்த்தி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா சிம்ப்ளிசிட்டி அவங்க வந்து சேர்பர்சன் இன்ஃபோசஸ் அப்புறம் மேலுக்கு டீச்சர் அப்புறம் ரைட்டர் ஏன்னா நிறைய வந்து பரிமாணங்கள் அவங்களுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் வச்சு அவங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ அவங்களோட புக்ஸ்லாம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சுதாமூர்த்தியோடது ஃபஸ்ட் புக்கு த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சஸ் இதை ஃபஸ்ட்டு நான் வாங்கின புக்கு அடுத்த புக்கு வந்து தேர் அண்ட் எவ்ரிவேர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிதாமூர்த்தி ஸ்ராண்ட் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் சரி தான் இந்த த்ரீ புக்ஸ் தான் வந்து அவங்களோட புக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப வந்து எனக்கு வந்து பர்சனாலிட்டி வைஸ் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு புக் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து இது தான் எப்படி இருக்கவங்க ரைட்டிங் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புக்கை வந்து எடுத்தேன் த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர்ஸ் இது வந்து அவங்களுடைய வந்து நான் ஃபிக்ஷன் தான் அவங்களுடைய கேரக்டர் தான் அவங்க அவங்களுடைய லைஃப் ட்ராவலை பற்றி தான் அவங்க அதில் சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து சொல்லியிருப்பாங்க ஜேர்னி வித் ப்ரொஃபஷ்னல் லைஃப் த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அவங்க ஒர்க் போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மிப்பாக இருந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ சில இடத்துல வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தி எல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்க அப்பியரன்ஸை பார்த்து அவங்க சிம்பிளிசிட்டியை பார்த்து நிறைய வந்து அவங்கள வந்து கேலி பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க பட் அவங்க எதுக்குமே அவங்க கவலைப்படலை அதை தான் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம்ஸ் வெளி வட்டாரத்தில் இதில் வந்து முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து சொல்ல முடியல சொல்லக்கூடாது ஏன்னா என்ன இந்த புக்கோட ஒரு எசன்ஸ் போயிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் கிளாஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ கேட்டில் கிளாஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து என்னென்னு உங்க கேட்டில்னாலே என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அதை நான் சொல்கிறேன் அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து லண்டனில் இருந்து அவங்க வந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு திரும்பி வரத்துக்காக வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க ஆர்டிகேட்டில் என்னோட எக்கானமிக் கிளாஸ் வந்து இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணாங்க வந்து நார்மல் சல்வர் கமிஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மல் ஒரு லேடி ஒரு ஃபேமிலி லேடி மாதிரி வந்து அப்பியரன்ஸாக இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த லைன் அந்த க்யூவில் வந்து நின்றுருக்காங்க இன் பண்ணுறதுக்காக வந்து நின்றுருக்காங்க இந்த பிஸ்னஸ் கிளாஸில் அதில் வந்து ரெண்டு லேடிஸ் வந்து ரொம்ப மோடனாக இந்த லேடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு லேடி நீங்கள் வந்து தப்பாக நிற்கிறீங்க இந்த லைனில் நிற்காதீங்க நீங்கள் அந்த எக்கானமி கிளாஸ்க்கு அந்த இருக்க நீங்கள் போயிடுங்க நீங்கள் வந்து இங்கே நிற்கக்கூடாது இது வந்து ரொம்ப ஹையர் ப்ரொஃபஷனல்ஸ் வரக்கூடிய ஒரு கிளாஸ் இது இது பிஸ்னஸ் கிளாஸ் நீங்கள் வராதிங்க நீங்கள் அங்கே போயிட்டுங்க நீங்கள் தப்பாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து அது பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க செக்கினும் பண்ணிவிட்டு வரும்போது இவங்க சொல்லியிருக்காங்க அந்த லேடிஸ் சொல்லியிருக்காங்க போய் அவமானப்பட போகிறாங்க பாருங்கள் என்னென்னு தெரியாமலே வந்து நிற்கிறாங்க அது கே கேட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க கேட்டல் கிளாஸ்னால் என்னது கால்நடைகளை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அவமானப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க அதுதான் இந்த கேட்டல் கிளாஸில் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததே அவங்க வந்து வந்து இந்தியாவில் வந்து மீட்டிங் நடக்கும் போது அதே ரெண்டு லேடிஸ் வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து உட்காந்து அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க இவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருக்காங்க தான் தெரியும் அவங்க இவ்வளோ பெரிய லேடி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பும் கிட்டே அவங்க கிட்டே வந்து பேசியிருக்காங்க ஸோ இதான் வந்து இந்த புக்கில் சொல்லிக்கிறது கேட்டல் கிளாஸ் அந்த வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் எக்கானமிக் கிளாஸை வந்து அவங்க வந்து இதை வந்து அதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து நான் மெயினாக இதில் சொல்லணும்னு நினச்சது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஹியர் தேர் அண்ட் எவ்ரிவேர் இது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றினது பற்றின ஸ்டோரிஸ் தான் இதில் பர்ஸ்னலாக அவங்களுக்கு வந்து ஃபேமிலி எல்லாமே இருக்கும் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அவங்க வந்து தெரியும் எல்லாருக்குமே நாராயணமூர்த்தி அவங்க அடுத்தவங்க பசங்க வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ஸோ இதில் அவங்க பொண்ணை வச்சு தான் ஒரு ஸ்டோரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்க இவங்களுடைய இவங்கக்கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதுவும் நல்ல விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோம் வார்ட்ஸ் யுவர் டியூட்டி அப்படின்றது தான் அவங்க வந்து இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த சாப்டர் அவங்க டாட்டரை பற்றி பர்சனலாக அவங்க பேசும்போது அவங்க வீட்லேயும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளது தான் அந்த அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணு பேர் வந்து அக்ஷதா அவங்க வந்து டீனேஜராக இருக்கும் போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஸ்க்ரைபாகவும் அவங்க இருந்திருக்காங்க அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு ப்ளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எக்ஸாம் போது அவங்க எழுதி எழுதி கொடுக்குறது அந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கண்ணு தெரியாத ஒரு பையனுக்கு அடுத்தது அவங்க காலேஜ் லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க சுதாமூர்த்தி அவங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க சுதாமூர்த்தி வந்து அப்போ வந்து என்ன இருந்திருக்காங்கன்னா ஹெச்ஓடியாக இருந்திருக்காங்க ஒரு காலேஜுக்கு அவங்க காலேஜுக்கு ஹெச்ஓடியாக வந்திருக்காங்க கம்பெனியும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பிஸியான ஒரு ஷெடியூலில் அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்தது மீட்டிங்க்காக அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இவங்க வந்து அந்த ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க கோ அவங்க வேலை பார்க்குற ஒரு இட ஒரு பிஸியில் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உன் பாக்கெட் மணி யூஸ் பண்ணி நீ வந்து அவங்க அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணு காலேஜ் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே அவங்க பொண்ணு கோவப்பட்டு ஏன்னா அவங்க பாக்கெட் மணியாக அவங்க பசங்களுக்கு தரது கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் பாக்கெட் மணி அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் வேறு எந்த செலிப்ரேஷன் வேறு எதுவுமே பாக்கெட் மணின்றது அவங்களுக்கு கிடையாது பார்ட்டிஸ்லாம் அவங்க வந்து கொண்டாட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் எப்படி வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் இவ்வளோ படித்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எல்லாமே செய்யும் போது ஏன் வந்து அந்த பையனுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல உங்களாலே பண்ண முடியலன்னா அப்புறம் என்னால் எப்படி பண்ண முடியும் இல்லை மற்றவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி தான் அந்த பொண்ணு கேட்டுருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மாவும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க சுதாமூர்த்தி அவர்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொறுப்புகள் என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா சில விஷயங்கள் சில இடத்துல வந்து நடக்கும்போது நமக்கு சொல்லும் போது நம்ம பர்சனலான லைஃப்பில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து சொல்லும் போது தான் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கோம் இல்லை மெதுவாக போயிட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அவங்க பொண்ணு சொன்னதுலேருந்து தான் அவங்க முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹெச்ஓடி பதவியிலேருந்து அவங்க விலகிட்டாங்க நார்மலான ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க ஒரு ஐடியாவுக்கு வந்து அவங்க மாதிரி லீவ் ஆகிட்டு வந்து நார்மல் ஸ்டாஃபாகவே அவங்க இருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தான் அவங்க பொண்ணுக்கு தான் அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க என்னை வந்து புரிய வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்டோரி இதில் அவங்க சொல்லியிருக்காங்க இது அவங்க பர்ஸ்னல் லைஃப் பர்ஸ்னல் லைஃப்பில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான் அவங்க ஸ்டோரிஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கா பிகாஸ் ரெண்டுமே வந்து நான் ஃபிக்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று அது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அவங்க ரைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்கலாம் அவங்கள பற்றி நான் ஒரு விஷயம் சில விஷயங்கள் சொல்லலை பத்மஸ்ரீ அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க அதே சமயம் வந்து அக்கி நாராயணன் லிட்ரேச்சர் அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க கர்நாடகா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க கர்நாடகா ஸ்டேட் அவார்ட்ஸ் நிறைய அவங்க லிட்ரேச்சருக்காக அவங்க வாங்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவ்வளோ எல்லா அவார்ட்ஸும் வாங்கினாலுமே அவங்க பர்சனாலிட்டியும் அவங்க கேரக்டர் எதுவுமே மாறலை இப்போ வரைக்குமே அவங்க டவுன் டேர்த்து லைக் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய நான் பார்த்துக்கேன் ரொம்ப அட்மாய் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இனி சொல்லு நீ இனி சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீச்சர் கேரக்டர் அப்படியே அவங்கக்கிட்டே இருக்குது ஸோ இவங்க வந்து சில்ட்ரன் புக்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸும் நிறையா எழுதியிருக்காங்க அதே சமயம் ஃபிக்ஷன் நார்மலாக வந்து அடல்ட்டுக்காகவும் எழுதியிருக்காங்க அதில் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக எழுதின புக்கு தான் இந்த புக்கு கிராண்ட் மாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் இதில் வந்து டுவெண்ட்டி டூ ஸ்டோரிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல்ச்சு இன்னும் கதை இன்னும் போயிட்டே இருக்காதா அப்படின்ற மாதிரி இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இது வந்து ஃபிக்ஷன் தான் நான் ஃபிக்ஷன் கிடையாது ஒரு ஒரு கற்பனை கதை தான் இது நாலு பசங்க நாலு பசங்க வந்து அவங்களுடைய பாட்டி தாத்தாவை பார்க்க வராங்க அஜ்ஜா அஜின்னு சொல்கிறாங்க அவங்க பக்கத்துக்கு நாலு பசங்க வராங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மூணு பசங்களும் சேர்ந்து ஏழு பசங்களும் சேர்ந்து அவங்க பா அவங்க பாட்டியம்மாட்டை வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கதையை வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நடக்கிற விஷயத்த வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போதும் ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அவங்க வீட்லையுமே அது ரிலேட்டடாக அவங்க வந்து ஸ்டோரி சொல்கிறாங்க அது ஃபிக்ஷன் தான் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு நீங்கள் வாங்கி தாங்க படிக்க சொல்லுங்கள் நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பொழுது போன உண்மையான பாட்டிக்கிட்ட வந்து கேட்ட மாதிரி இருக்கும் பாட்டிக்கிட்ட கதை கேட்ட மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு லேசி கேர்ள் லேசி கேர்ள் அப்படின்றத விட வந்து என்னன்னு சொல்கிறது மர மறதி உள்ள ஒரு பொண்ணு லேசி கேர்லும் தான் எந்த வேலை சொன்னாலும் சட்டன்னு செய்ய மாட்டோம் எல்லாத்தையுமே பொறுமையாக செய்வான் அதை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுதாக ஸ்கூல் போகிற பொண்ணு அது அவள் என்ன பண்ணுறான்னா எது சொன்னாலுமே வந்து லேட்டாக தான் செய்வான் எது சொன்னாலுமே அவங்க அப்பா சொல்லும் போதும் சரி அவங்க அம்மா சொல்லும் போதும் சரி யார் போதுமே அந்த வேலைகளை பொறுமையாக தான் செய்வாள் இல்லைன்னா மறந்துடுவாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால வீட்டில் எல்லாருக்குமே அவளை பற்றி தெரிஞ்சிருக்கும் சரி இவகிட்ட சொன்னாக்கா வந்து நடக்காதுன்னு எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல் பிக்னிக் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு அதில் ஸ்கூல் பிக்னிக் வந்து இப்போ டிசைட் பண்ணுறாங்க எல்லாரும் வீட்லேயும் என்னென்ன வந்து டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோன்ட்டு இதுவாக வந்து சாம்பார் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வந்து ஸ்கூலில் சொல்லிட்டு வந்துட்டா வீட்டில் வந்து அம்மா அடுத்த நாள் காலையில் வந்து பிக்னிக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க சாம்பார் அடுப்பில் வச்சுருக்காங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிற கடைசியாக சொல்கிறாங்க இங்கே வந்து கடைசியாக மட்டும் உப்பு மட்டும் போட்டுட்டு ஸ்பூன் அளவும் சொல்லிடுறாங்க உப்பு மட்டும் போட்டுட்டு நீ ஆஃப் பண்ணிவிடு சாம்பார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்லிட்டு போகிறாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுவிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க பிரார்த்தனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அது மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டுட்டு எல்லாருமே ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு நீங்கள் இந்த பொண்ணு மறந்துடுவான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறாங்க கடைசியாக இந்த பொண்ணு எந்திரிச்சி கிளம்பி கிளம்பி கடைசியாக என்ன அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ஞாபகம் வந்துருது அம்மா சொல்லிட்டு போனாங்க சால்ட்டு போடணும்னு சொல்லிட்டு சால்ட்டை போட்டுறாள் போட்டு கலக்கி அவள் ஸ்கூல் பிக்னிக்கு எடுத்துகிட்டு போயாச்சு பிக்னிக்கில் போய் எல்லோரும் வாயில் வச்சுட்டு எல்லோரும் துப்பிட்டாங்க இது என்ன ஒரு சாப்பாடு இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னோன்னு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறான் என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுத முகத்தோடையே அவன் வந்து வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து வீட்டில் உள்ளவங்க ஆவலாக இருக்காங்க அவள் மறந்துருப்பா அதனால் சால்ட்டு போட்டோன்னு நினச்சி எல்லாமே சந்தோஷமாக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இவள் வந்து அழுதுகிட்டே வருவான் நடந்த விஷயத்த சொல்லுவாள் சால்ட் எல்லோருமே அதிகமாக அதிகமாக ஆகிடுச்சின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது சால்ட் போட்டிங்களான்னு சொல்லி கேட்பா அப்போ தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் போட்டேன் நான் போட்டேன்னு அப்போ தான் வந்து அவள் தன்னுடைய தவற உணர்வு எல்லாமே சொல்லுவாங்க நீ வந்து மறந்துவை அதை செய்ய மாட்டேன்னு நினச்சிதான் நான் அவங்க வந்து போட்டோம் அது இப்படி தப்பாக போயிடுச்சு இன்னொன்று நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா நாங்கள் வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னொரு நாளைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சமைச்சு அவங்க அம்மா வந்து பரிமாறுறாங்க அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் அம்மாவோட சமையல் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இனிமேலுக்கு நம்ம அந்த மாதிரி லேசியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி மறக்கவும் கூட சொன்னதை உடனே செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் நிறைய மாரல் வந்து நம்ம வந்து கற்றுத்தர மாதிரியும் இருக்கும் அதுதான் இந்த புக்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து சின்ன பசங்களுக்கு தானே நம்ம வந்து சொல்லி ஒதுக்கி வைக்க முடியாது நம்மளும் படிக்கலாம் நம்மளும் படித்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ தீஸ் ஆர் த புக்ஸ் சுதாமூர்த்தி எழுதின புக்ஸ் என் கையில் இருக்கிறது இன்னும் புக்ஸ் வந்து எனக்கு தோணுச்சுனாக்கா நான் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி படிப்பேன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் தோணுச்சுன்னா ஏன்னா அவங்களும் அவங்க புக்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாமே எழுதிட்டு தான் இருக்காங்க நீங்களும் பாருங்கள் அமேசானில் அவைலபிளாக இருக்குது வாங்கி நீங்களும் படித்து பாருங்கள் உங்கள் ப பசங்களையும் படிக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய புக்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் உங்கள் புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பாய்